இந்த உலகத்தில் பல பேர் பிறந்தாலும் அனைவராலும் யாரும் போற்றப்படுவது கிடையாது யாரும் பேசப்படுவதும் கிடையாது ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உலகையே திரும்பி பார்க்க வைக்கின்றனர் அவர்களுள் சிலர் மட்டுமே ஊரை கடந்து பல்வேறு நாடுகளிலும் பேசும்படியாக தங்கள் வாழ்வை வாழ்ந்து காட்டுகின்றனர் அப்படி கடவுள் ரூபத்தில் இருந்து மனிதனாக பிறந்து தாழ்ச்சியின் உருவமாய் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காகவும் நமது பாவங்களுக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்த ஒருவர் தான் ஏசு கிறிஸ்து அவருடைய இறப்பின் அடையாளமாக தான் நாம இந்த தவக்காலத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதுலேயும் முக்கியமா இன்று நாம் கொண்டாடுவது குருத்து ஞாயிறு குருத்து ஞாயிறை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் அதன் அர்த்தம் என்ன அதன் காரணங்கள் என்ன புனித வாரத்தின் துவக்க நாளாக கருதப்படுவதுதான் குருத்து ஞாயிறு எருசிலேமுக்குள் வெற்றி பவனியாக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஊர்வலமாக சென்ற ஒரு நிகழ்வை தான் குருத்து ஞாயிறாக இன்று நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குருத்து ஞாயிறு அல்லது குருத்தோலை திருவிழா என்பது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா ஆகும் இயேசு கிறிஸ்து தாம் துன்புற்று இறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு முன்னால் எருசலேம் நகருக்குள் மிகுந்த மாட்சியோடு ஒரு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி அமர்ந்து நுழைந்தார் அவர் சென்ற வழிகள் எல்லாம் மக்கள் தங்கள் ஆடைகளையும் இலை தழைகளையும் பரப்பி ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பெருக தாவீதின் அரசு போற்ற பெருக உன்னதத்தில் ஓசனா என்று ஆர்ப்பரித்தனர் அதுமட்டுமின்றி தங்களின் கரங்களில் குறு ஏந்தி அவர்கள் இந்த ஆரவார சத்தத்தோடு சென்றனர் அப்பொழுது அங்கிருந்த சிலர் இவர்களை அமைதிப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொண்டனர் ஆனால் அதற்கு ஏசு கூறிய பதில் என்ன தெரியுமா இவர்களை அமைதிப்படுத்தினால் இங்குள்ள கற்கள் எல்லாம் சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கும் அது பரவாயில்லையா என்று கேட்டாராம் அதற்கு வாயடைத்து போன அவர்கள் அந்த இடத்தை விட்டே சென்று விட்டார்களாம் குருத்தோலைகளை கையில் ஏந்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் குருத்தோலை என்பது ஒரு மரம் உயிருடன் இருக்கிறது என்பதன் அடையாளம் அது மட்டுமல்லாமல் வாழ்வில் எதிர்நோக்கி வாழ்க்கையில் நல்லவற்றை எதிர்நோக்கி வெற்றியின் அடையாளத்தை எதிர்நோக்கும் ஒரு அடையாளமாக திகழ்வதுதான் குருத்தோலை அதனால்தான் இவர்கள் குருத்தோலையை ஏந்தி வெற்றியின் பவனியாக இயேசு கிறிஸ்துவை அந்த பவனியில் அழைத்துச் செல்கின்றனர் அதே அதே மக்கள் அவரை அடுத்த ஒரு வாரத்திற்குள் இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலும் இட்டனர் மாட்சியுடன் மன்னராக மட்டும் பாராமல் துன்பங்கள் மற்றும் சாவு வழியாக உலகத்திற்கு புத்துயிர் வழங்கியவராகவும் காண வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்நாளில் இயேசு தாம் துன்புற்று இறப்பதற்கு முன்னால் எருசலேம் நகருக்குள் நுழைந்த நிகழ்ச்சி நற்செய்தி நூலிலிருந்து பறைசாற்றப்படும் குருத்து ஞாயிறு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கூறியதும் பவனி துவங்கும் சிலுவை எரியும் மெழுகுவர்த்தி கொண்ட விளக்கு தண்டுகள் தூப கலசம் ஆகியவற்றை தாங்கி துணையாளர் முன் பின் அருள்பணியாளர் செல்வார் அவரைத் தொடர்ந்து சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று அனைத்து மக்களும் அந்த பவனியில் ஓசனா என்று பாடலை பாடியவாறு செல்வார்கள் ஓசனா என்பதற்கு கடவுளின் பெயரால் வருகிறவர் போற்றப்பெருக என்று பொருள் குருத்து ஞாயிறில் பயன்படுத்தப்படும் குருத்தொலையானது அடுத்த ஆண்டில் சாம்பல் புதனன்று விபூதியாக நெற்றியில் பூசப்படுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆகவே குருத்து ஞாயிறு என்பது வெற்றியின் அடையாளமாகத்தான் கொண்டாடப்படுகின்றது தான் கொண்ட லட்சியத்திற்காக தான் வந்த நோக்கத்திற்காக துன்பங்களை கண்டு பின்வாங்கவில்லை ஓடி ஒழிந்து கொள்ளவில்லை எதிர்த்து பேசவில்லை அளவும் இல்லை ஆனால் அவர்களை சந்திக்க கழுதையின் மேல் ஏறி வெற்றி பவனி சென்றார் இயேசு கிறிஸ்து துன்பங்களை தாங்க தூயவர் இயேசு துணிச்சலுடன் பயணிக்கிறார் இதுவே குருத்து ஞாயிறு நமக்கு கூறும் கருத்து அது மட்டுமல்லாமல் நமக்கு குருத்து ஞாயிறு கேட்கும் ஒரு கேள்வி என்ன என்றால் நம் துன்பங்களில் நாம் துணிந்து நடக்க தயாராக இருக்கிறோமா இதுதான் நமக்கு இந்த குருத்து ஞாயிறு நம்மிடம் கேட்கும் கேள்வி இந்த புனித வாரத்தில் நம்மையே நாம் தயார்படுத்தி இயேசுவின் உயிர்ப்பு விழாவில் நன்முறையில் பங்கேற்க நம்மை நாமே தயாரிப்போம் நன்றி